எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான கண்ணனை பணிமனமே நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். இன்றைய கண்ணனை பணிமனமே நிகழ்ச்சியில நீங்க ஒரு அற்புதமான ஸ்பீச் கேட்க போறீங்க. வாசுதேவனும் விதுரனும் அப்படின்ற தலைப்புல ஒரு ஸ்பீச். பெருமாளுடைய பக்தர்கள்லயே விதுரரும் ரொம்ப சிறந்த பக்தர். அவருக்கும் வாசுதேவருக்கும் இருந்த தொடர்பு எப்படியாப்பட்டது, விதுரரும் வாசுதேவனும் அந்த தலைப்புல இப்ப நம்மளுக்கு ஸ்பீச் கொடுக்க போறார் ஸ்ரீ நாராயணன் நரசிம்மன். எல்லாரும் இப்ப அதை கேட்கலாம். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம விதுரரை பத்தியும் கிருஷ்ணனை பத்தியும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். இது நான் மகாபாரதத்தை பார்த்து படிச்சு தெரிஞ்சின்றதை வச்சு இது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது என்னன்றதை நான் இதில் பதிவு பண்ணலான்ட்ருக்கேன். நம்ம மகாபாரதத்தை எடுத்துட்டோன்னா நிறைய பேர் இருக்கா. பீஷ்மர் அவாலேருந்து ஆரம்பித்து அபிமன்யு வரைக்கும் நிறைய பேர் கிருஷ்ணனோட பழகிறதுக்கான ஒரு சான்ஸ், ஒரு சந்தர்ப்பம் அவள் எல்லாருக்குமே கிடச்சிது. அவெல்லாம் ரொம்ப பாங்கியம் பண்ணவா அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதிகாசங்கள்லாம் படிக்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவள் கிருஷ்ணனோட பழகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அவள்லாம் கிருஷ்ணனை ஒரு பரமாத்மா அப்படின்னு உணர்கிறதுக்கு ரொம்ப நாளாச்சு. யுத்தத்தும் போது தான் நிறைய பேர் கிருஷ்ணனை பரமாத்மா அப்படின்னு உணர்ந்து அவள் பண்ண செய்த தவறுகள் நிறையத்துக்கு பாவ மன்னிப்பு அந்த இடத்துல தான் கேட்டு அவளுடைய ஜீவனை பெருமாளுக்கு அர்ப்பணிச்சா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அதில் பார்த்தீங்கன்னா பீஷ்மர், துரோணர், திருதராஷ்டிரர் இவாள்லாம் கிருஷ்ணனை ஒரு அரசனாக, ஒரு தலைவனாக, ஒரு மாவீரனாக அப்படி தான் பார்த்தாலே ஒழிய அவனை ஒரு பரமாத்மா பெருமாள் அப்படின்னு உணர்கிறதுக்கு அவளுடைய தர்மம் அவளுக்கு அதை காமிச்சு கொடுக்கல. அவள் பின்பற்றின தர்மம் அதை அவளுக்கு உணர வைக்கலை. அதே மாதிரி நம்ம வந்து கர்ணன், துரியோதனன், சகுனி இவாளெல்லாம் எடுத்துட்டோன்னா நமக்கு சூழ்ச்சி பண்ணுறதுக்குனே கிருஷ்ணன் வந்திருக்கான் அப்படின்றதுதான். ஒரு சூழ்ச்சிக்காரனாக தான் கிருஷ்ணனை பார்த்தாலே ஒழிய அவனை ஒரு பெருமாளாவோ அவனை ஒரு தீன தயாளனாவோ பார்க்கல. அதே மாதிரி நீங்கள் பாண்டவர்கள் எடுத்துட்டிங்கன்னா பாண்டவர்கள் அஞ்சு பேருமே கிருஷ்ணன் என்ன சொல்கிறானோ அப்படியே கேட்டு செய்வா. கிருஷ்ணனை ஒரு குருவாவோ ஒரு அண்ணனாவோ தான் அவள்லாம் பார்த்தாலே ஒழிய அவனை ஒரு பரமாத்மா அப்படின்னு யுத்தம் முடிகிற வரைக்கும் கூட அவள் யாருமே உணரலை. திரௌபதி அவளை எடுத்துட்டோன்னா அவளுமே கிருஷ்ணனை ஒரு நண்பனாக தான் பார்த்தான், ஒரு சகாவாக தான் பார்த்தான். அவளும் கிருஷ்ணனை பரமாத்மான்னு உணர ரொம்ப நேரமாச்சு. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவள் கிருஷ்ணனை பரமாத்மான்னு உணர்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், திரௌபதியோடைய மான சம்ரக்ஷணம் முதலேயே நடந்திருக்கும். அவ்வளோ தூரம் அது போயிருக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. அவளும் கிருஷ்ணனை பரமாத்மான்னு உணர்கிறதுக்கு நிறைய நாளாச்சு. ஆனால் விதுரர் மட்டும்தான் கிருஷ்ணனை பெருமாள், அனைத்தையும் காப்பவன், இந்த பரம்பொருள் அவனே, பரமாத்மா அவனே அப்படின்னு முதலேந்தே உணர்ந்தவர். அந்த அப்படி உணர்ந்ததால் தான் அவர் கிருஷ்ணனை பெருமாளாக பார்த்தார், சேவிச்சார். எப்போ கிருஷ்ணன் அஸ்தினாபுரம் வந்தாலும் அவர் ஆற்றுக்கு அவர் ஐஷின் போனார், அவருக்கு வேண்டிய அனைத்து சேவைகளையும் செய்தார், பெருமாளை நன்னா பார்த்துண்டார், என்ன வேணுமோ தலிகை பண்ணி போட்டார், எப்படி வேணுமோ அவரை பார்த்துண்டார், எல்லாமே பண்ணார். அவருக்கு தெரியும் கிருஷ்ணன் யார், எங்கிருந்து வந்தான், எதற்காக வந்தான், எதை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக பரம்பொருளான கிருஷ்ணன் அவதரித்தான், யாரை வதம் பண்ண வந்திருக்கான், யாரை ரட்சிக்க வந்திருக்கான், இந்த உலகம் எப்படி சேமமாக இருக்க போகிறது இந்த யுத்தத்துக்கு அப்புறம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் முதலேயே விதுரருக்கு நன்னாவே தெரியும். அதனால தான் கிருஷ்ணனை பரமாத்மானு பார்த்த ஒரே ஜீவன், முதலேருந்தே பரமாத்மானு உணர்ந்த ஒரே ஜீவன் விதுரர் மட்டும்தான். அப்படிப்பட்ட விசேஷமானவர் விதுரர்.
அதனால தான் அவரை தர்மவான், நியாயம் தெரிந்தவர், இந்த உலகத்தை சேமமாக வைக்க அவரால் மட்டுமே முடியும்னு மகாபாரதத்தில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் விதுர நீதி அப்படின்ற ஒரு நூலும் அவரால் இந்த உலகத்துக்கு தரப்பட்டது. அப்படிப்பட்ட தர்மவான் விதுரர். அவரை பற்றி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் எல்லாருமே ஒரு ஒரு நோக்கத்தோடு தான் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருந்தா. நீங்கள் பீஷ்மர் எடுத்தாலும் சரி, திருதராஷ்டிரர் எடுத்துட்டாலும் சரி, யாரை நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே அவள் எல்லாருக்குமே ஒரு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை முன்னிறுத்தி தான் அவருடைய வாழ்க்கையும் இருந்தது, அவருடைய சுக துக்கங்களும் அதை நோக்கி தான் இருந்தது. பீஷ்மரை பார்த்தேன்னா, அவர் அஸ்தினாபுரத்தை காப்பாற்றணும், அதை ரட்சிக்கணும், அதுக்கு நம்ம சேவகனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் வாழ்ந்தார். அவருடைய தர்மமும் அதுதான். திருதராஷ்டிரனை பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம அஸ்தினாபுரத்துக்கு ராஜாவாகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவனும் இருந்தான். துரியோதனன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவன் நம்ம ராஜாவானோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தான். அதே மாதிரி பாண்டவர்களும், நம்ம 5 கிராமத்தையாவது நம்ம கௌரவர்கள்கிட்டேருந்து வாங்கி நம்ம வந்து அரசாட்சி புரியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தா. குந்தி அவா பசங்க ஜெயிக்கணுன்னு இருந்தா. காந்தாரி அவாளுடைய பசங்க ஜெயிக்கணுன்னு இருந்தா. குரு துரோணர் எடுத்துட்டிங்கன்னா, அவருடைய பையன் இந்த உலகத்தையே ஆளணும், மரணுன்ற ஒரு விஷயம் அவனுக்கு வரவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தார். இப்படியாகுது, எல்லாருக்குமே ஒரு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை நோக்கி தான் அவருடைய வாழ்க்கையும் நகர்ந்தது. அவ எல்லாருக்குமே அந்த நோக்கத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வஸ்து, கெட்ட வஸ்து, கெட்ட எண்ணம் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுயநலம். எல்லாருமே அவருடைய சுய நலத்துக்காக தான் அவருடைய வாழ்க்கையை நகர்த்தினான். கர்ணன் எடுத்துக்கோங்கோ, அவனுக்குமே தேவையான அங்கீகாரம் கிடைக்கல, அந்த அங்கீகாரத்தை நான் நிலைநிறுத்தணும்னு இருந்தான். திரௌபதி எடுத்துக்கோங்கோ, நமக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக நம்ம துரியோதனனை பழிவாங்கணும்னு இருந்தா. இப்படிப்பட்ட எல்லாமே அவளுடைய சுய நல நோக்கத்தோடு தான் வாழ்ந்தாலே தவிர பொது நலத்தோடு இல்லை. எது நடந்தாலும் கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணம் பார்த்துப்போம், எது நடந்ததோ அது நல்லதுக்கே, எது நடக்கவிருக்கின்றதோ அதுவும் நல்லதுக்கே, அனைத்தையும் கிருஷ்ணன் பார்த்துப்பான்னு இதில் யாராவது ஒருத்தர் நினச்சிருந்தா கூட உலகத்தில் தர்மம் நிலைநாட்டப்பட்டிருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பேர் யுத்தம் தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதெல்லாத்தையும் உணர்ந்து வாழ்ந்தவர் ஒருவரே ஒருவர் தான், அவர் தான் நம்மளுடைய விதுரர். அவருக்கு முதலேயே தெரியும் இது என்ன நடக்க போகிறது, யாருக்கு என்ன ஆக போகிறது, எல்லாமே அவருக்கு தெரியும். அவரை பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்தினாபுரம் என்ற மகாசபைக்கு மகா மந்திரியாக இருந்தாலும் அவர் ஒரு ஏழை குடியில் தான் இருந்தார். அவர் தினைக்கும் கஞ்சி தான் சாப்பிட்டுருந்தார். அவர் தன் கையாலேயே தலிகை பண்ணி தான் அவர் சாப்பிட்டுருந்தார். வரவாளுக்கும் போகிறவாளுக்கும் அவர் அவருடைய கையிலேயே தலிகை பண்ணி போட்டு அவளுக்கு என்னென்ன சேவை புரியணுமோ அவருடைய கையாலேயே புரிந்ததை தவிர, அவருக்குன்னு யாரும் உதவி செய்கிறதுக்கு உதவியாள்னு அவருடைய வீட்டில் இல்லை. அவர் இருந்தது ஒரு ஏழை குடிசை. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த பதவியோ, இந்த பொருளோ, இந்த பணமோ, இந்த ஆடம்பரமோ எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு அவர் நல்லா புரிஞ்சின்றவர். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சுகங்களுக்கு அவருடைய மனசோ உடலோ அதுக்கு போகலை. ஆனால் அவர் அதுக்கும் மேலே இருக்கிற பரமாத்மா அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே அன்பு கொண்டார், நாட்டம் கொண்டார், விருப்பம் கொண்டார். அவனையே தியானம் பண்ணார், மனசில் நிறுத்தினர், அதை நோக்கி அவருடைய வாழ்க்கையையும் நகர்த்தினர். அதனால தான் அவர் இன்னமும் ஒரு நீதிமானாக இருந்தார். ஏன்னா மகாபாரதத்தில் நடந்தது அத்தனையும் அநியாயமே அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நியாயத்தை மட்டுமே கடைசி வரைக்கும் புரிஞ்சவர் விதுரர் மட்டும்தான். இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுய நலம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம மனசுலேருந்து மொத்தமாக நீக்கிடணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானவருக்கு சுயநலம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்ம மனசில் இருக்குது. பக்கத்தாத்தில் அவள் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம நன்னாக இருந்தால் போகிறோம், நம்ம பசங்க க்ஷேமமாக இருந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நம்ம மனசில் எல்லாருக்கிட்டும் வந்துடுது. பக்கத்தில் இருக்கவா கிட்டே நிறைய பேருக்கிட்ட நம்ம பேச மாட்டேங்கிறோம், எதிர வரவா கிட்டே நம்ம சிரித்து பேச மாட்டேன்றோம். ஏன்னா அவள் நன்னா ஆயிட்டாலோ, அவள் கௌரவம் வசந்து போயிடுதோ அப்படின்ற ஒரு பொறாமை நம்ம மனசுக்குள்ளே இப்போ வந்துட்டுருக்கு. அதை தடுக்கணும், அதை வேரோடு அழிக்கணும். பொது நலம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம மனசில் விதைக்கணும். ஏன்னா பொது நலம் எண்ணம் மனசில் இருந்தவா ரொம்ப நன்னாக இந்த உலகத்தில் இருந்திருக்கா, அவளால் மட்டும்தான் இந்த உலகத்தில் தர்மத்தையும் நிலைநாட்ட முடிஞ்சதுன்றதுக்கு நம்மக்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. அதை
நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு நேரமாக இது போயிடுது. இந்த மாதிரி ஸ்டோரிஸை சொல்லித்தரணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால் குழந்தைகளை டெய்லி உட்கார வைங்கோ, ஆற்றுல ராமநாமம் பண்ண வைங்கோ, பஜனை பண்ண வைங்கோ, பெருமாள் பேரை தினைக்கும் சொல்ல சொல்லுங்கோ, கார்த்தால சாயங்காலம் ஆற்றுல விளக்கு ஏற்றிட்டு பெருமாளுக்கு ஸ்லோகம் சொல்ல சொல்லுங்கோ. அதே சமயத்தில் இது மாதிரி தர்ம காரியங்களும் தர்ம விஷயங்களையும் பசங்களுக்கு சொல்லுங்கோ. பொதுநலம்னா என்னன்னு சொல்லி கொடுங்கோ. பொதுநலம் ஒரு பசங்களுடைய மனசில் வரதுனால என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துக்கு நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி கொடுங்கோ. இது ரொம்ப அவசியமாக இப்போ தேவைப்படுறது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. எல்லாரும் இதை ஆற்றுல பண்ணும் மாதிரி நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாசுதேவனும் விதுரனும் அப்படின்ற ஸ்பீச் நம்மளுக்காக கொடுத்த ஸ்ரீ நாராயணன் நரசிம்மன் அவர்களுக்கு கதவிருக்ஷா சார்பாக நன்றிகள். விதுரருக்கும் வாசுதேவருக்கும் இருந்த அந்த அற்புதமான தொடர்பு, பரமாத்மாவான கிருஷ்ணனை விதுரர் எப்படியெல்லாம் பார்த்தார், மகாபாரத கதையிலேருந்து நம்ம என்னெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது, குழந்தைகளுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லித்தர வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சின்றிருப்பேள். இன்னியுடைய கண்ணனை பணிமனம் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாளானிக்கு அதாவது இது வீக்கெண்ட் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி கிட்ஸ் ஸ்பெஷல். குழந்தைகளுடைய அற்புதமான பல பாடல்கள், ஸ்லோகங்கள், டான்ஸ் இது எல்லாமே நீங்கள் கேட்க போகிறீர்கள். அதை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் கேட்கணும்னா மறக்காமல் எல்லாரும் கதவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. மீண்டும் நாளை கிருஷ்ணன் ஜெயந்தி செலிப்ரேஷனான கண்ணனை பணி மனமே நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.